வணக்கம் நண்பர்களே, காடை முட்டை தொக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். தாளிக்கிறதுக்கு நமக்கு கடுகு உளுந்து வேணும், அதுக்கப்புறம் சோம்பு எடுத்துக்கோங்க, அப்புறம் பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு தக்காளி வேணும். தக்காளி வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், அதுவும் வந்து 2 வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 6-7 பல்லு பூண்டு நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அரை துண்டு இஞ்சி அதே மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. அதுக்கப்புறம் நமக்கு காடை முட்டை வேணும். 24 முட்டை வந்துச்சு, அது 24 போட்டு நான் இன்றைக்கி சமைச்சிட போகிறேன். இப்போ மசாலா தூள் என்ன வேணும்னு சொல்லிடுறேன். குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், தனியா 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ஸ்பெஷல் மசாலா. இது வந்து என்னென்னா வந்துட்டு இப்போது 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, ரெண்டையும் வறுத்து அரைக்கிறது. அதாவது ஈக்குவல் பார்ட்ஸாக வறுத்து அரைச்சி எடுத்துக்கிட்ட பொடி அது. அது வந்து ஒரு சில நான் வெஜிடேரியனுக்கு கடைசியில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என் ஃப்ரெண்டு ஷெஃப் ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மசாலா தான், அதாவது தனியா சாரி சோம்பும் மிளகும் வறுத்து அரைச்ச பொடி. காடை முட்டை ரொம்ப குட்டி குட்டியாக ஃப்ரெஜ்ஜாயிலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு அதில் போட்டோம்னா கீழே போய் விழற அந்த ஃபோர்ஸில் கூட உடஞ்சிற வாய்ப்பு இருக்குது. நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு முட்டையை வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுவேன். அந்த மாதிரி பண்ணலாம். ஊற்றிக்கிட்டு எப்போவுமே வந்து முட்டை உடையாமல் இருக்கணும்னா ஒரு இது என்னென்னா உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா வந்து முட்டை உடையாது. இந்த முட்டை பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்குது. மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசு. இதில் அவ்வளோ வந்து மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. இது சாப்பிட்றதுனால என்னென்ன நடக்கும்னா மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும், அப்புறம் நம்ம மூட்டு வலின்லாம் சொல்கிறோம்ல எலும்புகளோட பலத்தை அதிகரிக்கும், அதுக்கப்புறம் பிளட்டில் இருக்க சுகர் லெவலை அது பாதுகாக்கும், கொஞ்சம் ஏறிடாமல் அதெல்லாம் வந்து சரியாக பாதுகாக்கும். அது இல்லாமல் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இன்னும் ரொம்ப முக்கியமாக வந்து இப்போ மூச்சு திணறல்னு சொல்கிறாங்களே, சுவாச கோளாறுகள், அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் இது ரொம்ப நல்ல தீர்வு. அதை தவிர இன்னும் நிறைய இருக்குது. இருந்தாலும் இப்போது இந்த காலகட்டத்துக்கு தேவையான விஷயங்கள்னு பார்த்தா இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால் இதை வந்து அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான கருத்து. குட்டியாக தானே இருக்குது, ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சா போதும் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. நம்ம முட்டையை எவ்வளோ நேரம் வேக வைப்போம், ஒரு 10-12 நிமிஷம் வேக வைப்போம்ல, அவ்வளோ நேரம் வேக வைக்கணும். அது ரொம்ப முக்கியம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முட்டை வெந்துடுச்சு. நம்ம அவ்வளோ ஜாக்கிரதையாக போட்டு கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே உடஞ்சி ஒரு சில முட்டை வெளியில் வந்திருக்கு. இப்போது நான் இதை உரிக்கிறதுக்கு என் பொண்ணுங்களை கூப்பிட போகிறேன். ஏன்னா இந்த லாக்டவுனில் நான் கொஞ்சம் அதுங்களுக்கு வேலை கொடுக்குறேன். எப்போ பார்த்தாலும் டிவி, லேப்டாப் அப்படின்னே உட்காந்துட்டு இருக்கிறதால இந்த கருவேப்பிலையை தனித்தனியாக பிரித்து வைக்கிறது, அப்புறம் புதினாவை பிரித்து கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் கொடுக்குறேன். இந்த முட்டை குட்டி குட்டியாக அழகாக இருக்குல்ல, அதுங்களுக்கு ஜாலியாக இருக்கும் உரிக்க, அதனால் அதுங்கக்கிட்ட கொடுப்போம். என்ன பண்ணுதுங்கன்னு முதல்ல கேட்போம். தியா என்ன பண்ணுற, வரையிறியா? போய் சொன்னேன் மண்டே உடச்சிருவேன். நிஜமாவா? சரி வா கீழே வா. எக்கு இட்ஸ் ஹாட். இது உரிக்கணும். இரு இரு எப்படின்னு சொல்லி தரேன், இருங்க. ஒன்று எடுத்துக்கோங்க, அப்படி லைட்டாக அப்படி போட்டு, இல்லை நான் அம்மா உடச்சி தந்துடுறேன். அப்போ தான்டா வரும் ஈஸியாக. என்ன கீழே எல்லா இடத்துலையும் போடாதீங்க, இந்த இடத்துல மட்டும் போடுங்க, நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? தியா பார்த்து உரிக்கணும் தியா. ஓகேவா? பிச்சிடக்கூடாது. ஓகே தச்சு இரு அம்மா, பிச்சு பிச்சு அந்த மாதிரி உடச்சி உடச்சி வச்சுட்டு போகிறேன். நீயே பண்ணிக்குவியா? இந்த பார்த்தியா நல்லா வருது பார்த்தியா, நைஸ் தியா, சூப்பர். தோல் மாதிரி உரியது பாரு. இதில் தியா தோலை இதில் உரிச்சு போடுங்க, ஐ மீன் ஷெல்ல நீங்கள் வந்து முட்டையை இதில் வச்சுருங்க. ஓகேவா? க்ளீனான முட்டையை முடிச்சுட்டு அம்மாவுக்கு சொல்லுங்கள். முட்டையை திருப்பிங்கிறே வெக்கமா இல்லை, இண்டிசன் கேர்ள். குட்டி குட்டி ஷெல்லு அங்கே ஓட்டிகிட்ருக்கோம், அதனால் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க, நான் பண்ணிக்கிறேன். நான் முட்டை தொக்கு பண்ணனா முட்டையை எப்போவுமே ஒரு வாட்டி வறுத்துருவேன் எண்ணெயில். அது மாதிரி இதையும் லைட்டாக ஒரு வறு வறுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் அப்படி ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு
இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க. நான் அதுலலாம் அந்த மிளகாத்தூளில் குழம்பு மிளகாத்தூளில் மஞ்சத்தூள் இருக்கும்னால போடல. ஆனால் முட்டை வறுக்கும்போது நம்ம மஞ்சத்தூள் போட்டு வறுத்து வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இதுலேயே உங்களுக்கு பிடிச்ச மசாலா ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் போட்டு வறுத்துக்கலாம். முட்டை வெறும் முட்டை மட்டும் வறுக்குறீங்கன்னா 24 முட்டையில் மிச்சம் ஆனது இத்தினூறு தான். எல்லாத்தையும் தின்னுடுச்சுங்க. நல்லாயிருக்கு க்யூட்டாக இருக்குது குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம நார்மல் முட்டையில் இது பண்ணுறீங்கன்னா பெரிய முட்டையை கீறிட்டு இந்த மாதிரி வருங்க லைட்டாக. இப்போ இந்த எண்ணெயிலே நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தாளிக்கிறது ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். கடுகு சோம்பு அதுக்கப்புறம் இந்த பட்டை கிராம்பு அதெல்லாம் போட்டுடலாம். இந்த நேரத்தில் நம்ம வெங்காயத்தை போட்டுருவோம். இது நானே பொடியாக கட் பண்ண வெங்காயம். பொடியாக இருந்தால் தான் நல்லா வதங்கும். எனக்கு எது ஒன்றும் நல்லா வதங்கியிருந்தால் தான் நமக்கு தொக்குக்கு நல்லாயிருக்கும். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கின உடனே பூண்டு சேர்ப்போம். பூண்டு போடுறேன். இஞ்சியும் போட்டுருவோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், உப்பு போடணும். கரெக்ட், உங்கள் எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்சிருக்கோம். அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க, டேஸ்ட்டு பார்த்து பார்த்து சேருங்க, தப்பே இல்லை. சூப்பராக வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறத விட இந்த இஞ்சி பூண்டை வந்து அப்படி நறுக்கி போடுறோம்ல, அது ஒரு சூப்பர் ஸ்மெல் கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டும் பண்ணலாம், என்னென்னா ரொம்ப அந்த சிக்கன் மட்டன் நார்மல் முட்டை குருமா ஸ்மெல் வரும். இது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம செட்டிநாடு ஸ்மெல் கொடுக்கும். நல்லா வதங்கிடுச்சு தக்காளி, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த நேரத்தில் நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துடலாம். முதல்ல இந்த குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் அந்த மிளகாத்தூள், அதாவது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அப்புறம் அரை ஸ்பூன் தனியா சொன்னேன்ல அது, அதே மாதிரி அரை ஸ்பூன் கரம் மசாலா. இது இருக்கட்டும், நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாம் நான் சொன்ன அந்த மேஜிக் மசாலா. மசாலா வாசம் போக ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றி முட்டையை போட்டு கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், முழுசாக தொக்கா மாதிரி இருக்கிற வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் பாருங்கள். இதுதான் இந்த நேரத்தில் தான் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ டேஸ்ட் பார்த்துக்கோங்க. மிளகாய் தூள் உப்பு இல்லை உங்களுக்கு புளிப்பு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம், எலுமிச்சம்பழம் அந்த மாதிரி. ஆனால் தக்காளி நம்ம நிறைய போட்டிருக்கோம். இந்த அளவில் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்குது. சூப்பர், உப்பு கூட எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போது முட்டையும் சேர்த்து போட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போ இது நல்லா சுண்டி கொஞ்சம் தொக்கு மாதிரி ஆகட்டும், அதனால் நம்ம கொஞ்சம் மூடி வச்சிடலாம். முட்டையும் அப்படியே வேகட்டும். இப்போ நான் மூடி வச்சு நல்லா தொக்காக சுண்டுற வரைக்கும் விட போகிறேன். ஒருவேளை எனக்கு தொக்கு வேணால் கொஞ்சம் குழம்பு பதத்தில் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இந்த இடத்துல நடுவில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த முட்டை ஒன்று வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரியும் பண்ணி பாருங்கள். நடுவில் ஒரு 2 வாட்டி எடுத்து கிளறி விட்டுட்டேன். நீங்களும் அப்படியே விட்டுறாதீங்க, அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இப்போ முடிஞ்சிடுச்சு, எனக்கு இந்த ஸ்டேஜில் தான் வேணும். உங்களுக்கு இன்னும் தொக்கா வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட விட்டுருங்க. இப்படி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது. இப்போ தான் நான் அந்த மசாலா கொஞ்சம் போட போகிறேன். அந்த மிளகும் சோம்பும் சேர்த்து ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துகிட்டு அதை வறுத்து அரைச்சி அந்த மசாலா, அது சும்மா ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் ஒரு கிளறி கிளறி விட்டுட்டிங்கன்னா உங்கள் முட்டை மசாலா பர்ஃபெக்ட்லி ரெடி. நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐயோ 24 முட்டையா, அப்புறம் மெதுவாக மெதுவாக வச்சு பண்ணலான்னு நினச்சேன். அப்புறம் சரி எங்கள் அப்பாக்கெலாம் அனுப்பிச்சி விடலான்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா உரிக்கும் போதே பாதி சாப்பிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு டக்குன்னு ஓடிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா சூப்பராக வந்திருக்கு. நமக்கே தெரியும்ல சமைக்கும் போது இது நல்லா வந்திருக்குடான்னு, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இது. கொத்தமல்லி தூவி ஒரு புரட்டு புரட்டி எடுத்து சாப்பிட வேண்டியதுதான்.
காடை முட்டை தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் நீங்கள் நார்மல் முட்டை போட்டு கூட பண்ணலாம். காடை முட்டை என்னென்னா நான் சொன்ன மாதிரி மருத்துவ குணங்கள் அதிகம், கொஞ்சம் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால. இது நீங்கள் வந்து இட்லிக்கு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், சாதத்தில் போட்டு பருத்தி சாப்பிட்லாம், வெறும் ரசம் சாதம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தொட்டிட்டு சாப்பிட்லாம், சாம்பாரோட சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி வெறும் ரசம் சாதத்து கூட தான் சாப்பிட போகிறேன். ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம், இதை பண்ண அந்த சட்டியில் வந்து கடாய் சாதம் பண்ணி சாப்பிட மறந்துடாதீங்க. வீட்டில் பசங்க இருந்தால் கொடுங்க, என் பசங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுக்க போகிறேன், ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ எப்போ சாப்பிடுவேன்னு காத்துட்ருக்கேன். நீங்களும் சீக்கிரம் பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். இணைந்திருங்கள் நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம்.